11.1 in a pack of 52 playing cards. Two cards are drawn at random simultaneously. So, mata 52 cards irukku. So, over time, rendu card edukkuranga. If the number of black cards drawn is a random variable. So, appa inga x nu solradhu vandu and the black card mention pannudhu. Nama 2-2 cards ah edukkrom adu vandu ரெண்டுமே வந்து பிளாக் இல்லாமல் வேறு கலராக இருக்கலாம். வேறுன்னு சொல்லும்போது ரெட் கலராக இருக்கலாம், அல்லது ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டாக இருக்கலாம். ஸோ அல்லது ரெண்டுமே வந்து பிளாக்காக இருக்கலாம். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். க்வெஸ்சன் என்னதுன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதோட இன்வர்ஸ் இமேஜும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து அந்த 52 கார்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன். பிளாக் கார்டு 26, அதர் கார்டு அதர்னால் ரெட்டை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதர் கார்டு வந்து 26, டோட்டல் வந்து 52 கார்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 2-2 கார்ட்ஸாக எடுக்கிறோன்னு அங்கே இருக்குது. 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான் அட் ரேண்டம். ஸோ இப்போ ரெண்டுக்கு மொத்த கார்டில் 2-2 எடுக்கும்போது என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கார்ட்ஸ் 52. ஸோ அதுலேருந்து 2, ஸோ 52C2. 52C2னா ரிவர்ஸில் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 52 × 51/1 × 2. 1 2 is 2, இங்கே 2 2 4 பேலன்ஸ் 1, 6 2 12. என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், 51 26 மல்டிப்ளை பண்ண 2 is 2, 2 5 10. ஸோ டோட்டல் 1326. இப்போ எக்ஸை மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்பி தி ரேண்டம் வேரியபிள் டினோட் தி நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் ட்ரான். ஸோ பிளாக் கார்டு நம்ம எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், எடுக்கிற ரெண்டு கார்டுமே என்னவாக இருக்கலாம், பிளாக் இல்லாமல் வேறு கலராக இருக்கலாம். ஸோ அதனால 0. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்கு ஒன்று வந்து அதர் கலராக இருக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டுமே எப்படி இருக்கலாம், பிளாக் கார்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பாசிபிலிட்டி. 0, 1, 2. இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸ் ஆஃப் 0, 0 இன்வர்ஸ் இமேஜ்னு சொல்லும்போது 0 வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இங்கே ரெண்டுமே பிளாக்காக இருக்கக்கூடாது, ரிமைனிங் இருக்க கார்ட்ஸில் ரெண்டு கார்டை எடுக்கிறோம். இப்போ மொத்தமே இங்கே ரெண்டாக தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 26 வந்து பிளாக் கார்டு, ரிமைனிங் 26 வந்து ரெட் கார்டு. ஸோ இப்போ அந்த ரிமைனிங் கார்டில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். இங்கேருந்து 0, ஓகே. இப்போ 26C0 × 26C2. 26C0னா 1, 26C2னா 26 × 25/1 × 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, 1 2 is 2, இங்கே 1 2 is 2, 3 2 6. 25 நம்ம 13 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 325 நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 1 இன்வர்ஸ் இமேஜ். 1 வந்து இதை மென்ஷன் பண்ணால் ஒரு பிளாக் கார்டு ஒரு ரெட் கார்டுனா அதர் கார்டு. ஓகே, ஸோ அப்போ 26 × C1 × 26. ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தானே கார்டு இருக்குது, ரெண்டுலேயுமே 26 × 26. ஸோ இது ஃபஸ்ட் ஒன்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிற, செகண்ட் ஒன்லேருந்து ஒரு கார்டு. 26C1னா 26 தான். ஸோ 26 × 26, 576. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா 2 இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இங்கே எடுக்கிற ரெண்டுமே பிளாக் கார்டாக இருக்குது. ஓகே, இப்போ 26C2 × அதர் கார்டில் 0. ஸோ 26C0, 26C2 நமக்கு தெரியும், 26 × 25/1 × 2. அப்புறம் 26C0னா 1. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, எவ்வளோ கிடைக்கும், 13. ஏற்கனவே இதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். நம்ம கிடைச்ச வேல்யூ வந்து 325. அதே வேல்யூ தான் இங்கேயும் 325. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அப்புறம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ 0, 1, 2 டோட்டல். அப்புறம் இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் 0 இருக்கும்போது என்ன கிடச்சிச்சோ அது 325. எக்ஸ் ஆஃப் 1 வேல்யூ 676. எக்ஸ் ஆஃப் 2 வேல்யூ 325. டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோன்னா 1326. இதுதான் நம்மளோட என் ஆஃப் எஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம், என் ஆஃப் எஸ் அதுதான் நம்மளோட டோட்டலாக இருக்கணும்.
So by exap 0 325, exap 1 576, again exap 2 என்னதான் இருக்கு நமக்கு 325. So எல்லாமே அதில் கரெக்டாக எழுதியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான்.